வணக்கம். நான் உங்க ரெண்டு உங்க ஃபேவரட் ரன் கேமிங் சேனல். நம்ம சேனல் இன்னைக்கு பார்க்க போற விஷயங்கள் என்னடா அப்படின்னு கேக்குறீங்களா? அப்டேட்டுக்கு அப்புறமா என்னென்ன அப்டேட் வரப்போகுது, அதாவது இன்னைக்கு என்னென்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் பார்க்க போறோம். இதெல்லாம் சாமான அப்டேட். இதுக்கு முன்னாடி எத்தனை பேர் தமிழ்ல சொல்லியிருக்காங்க அப்படின்னு தெரியல, தமிழ்ல இந்தியாவில எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க தெரியல, அதை நாம சொல்றேன். மொதல் அப்டேட் நம்ம பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஸ்குவாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் விடுறாங்க. இது ஒரு நியூ மோட் அப்படின்னு சொல்லலாம். அதில் பார்த்தீங்கன்னா 4v4 அப்படிதான், நீங்க 4 பேர் இருப்பீங்க, அப்புறம் 4 பேர் இருப்பாங்க லாஸ்ட் ரவுண்ட்ல, அதாவது லாஸ்ட் ஜோன்ல விட்டுருவாங்க. அந்த இடத்துல தேவையான கன்லாம் சூஸ் பண்ணிட்டு போய் செம்ம அடி அடிக்கலாம். அந்த மாதிரி 7 ரவுண்ட் நடக்கும். அந்த 7 ரவுண்ட்ல யார் ஜெயிக்கிறீங்களோ அவங்களுக்கு ஒரு பேட்ச் கொடுப்பாங்க. அந்த பேட்ச் அப்படின்னா டெத் பிரைஸ்ங்களா வரங்களா, அந்த மாதிரி ஒரு பேட்ச், செம்மையான மேட்ச். ஓகே, இதான் ரெண்டாவது அப்டேட். என்ன கேக்குறீங்களா? அப்டேட் கேட்ட உடனே உங்களுக்கு செம்ம சந்தோஷம். ப்ரோ பிளேயர் கிளாஸ் சேர்த்து ஒரு ஆப் வச்சிருக்காங்க. அது என்ன ஆப்னு பாத்தீங்களா? சிட்டப், அதாவது சிட் அண்ட் ஸ்டாண்ட் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அது ஒரு பக் தான் சிட் அண்ட் ஸ்டாண்ட். அந்த பக்கை கிளியர் பண்ணிட்டாங்களாமா ஃப்ரீ ஃபயர். இனிமே சிட்டப் போட்டு எவனாலையும் அடிக்க முடியாது. அதனால நம்ம எல்லாருமே சாம காட்டு காட்டலாம். அதாவது நம்மள மாதிரி ஆவரேஜா விளையாடுற பிளேயருக்கு அதெல்லாம் ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம். இவனுக்கு பட்டு சிட்டப்னு சொல்லிட்டு உட்காந்து உட்காந்து அச்சு போய் நேர்ந்துருவானுங்களாம். அப்ப நம்மளா என்ன இங்கன்னா வெண்ணையா நம்மளாம் சொம்பைங்களா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இனிமே சிட்டப்பை தூக்கிட்டாங்க. இனிமே எப்படி சொல்றது, அந்த சித்தப்பு காணாம போயிட்டாரு இல்லையே, சித்தப்பு காணாம போயிட்டியா? அதாவது சிட்டப் தான் சித்தப்புன்னு சொல்லிட்டேன். ஓகே, அது செம்மையா இருக்கு. இனிமே சிட்டப்பும் இருக்காது. அதனால மேட்ச் செம்ம வேற லெவலில் போகும். கஸ்டம் ரூம், கஸ்டம் ரூம்லையும் ஏற்கனவே நிறைய அப்டேட்லாம் கொடுத்துருந்தாங்க. அதாவது கிரானைட் ஒன்லி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கன்ல இல்லாமல் இன்னும் இப்போ இன்னும் அப்டேட்லாம் கொடுத்துருக்காங்களா. வெஹிக்கல்ஸ் ஃபேன் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது மட்டும் மூவ்மெண்ட் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்களா, ஜம்பிங் ஐடியும் இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்களா. இது எல்லாத்தையும் சேர்த்து ரூம் மேட்ச்சில் ஒரு புது அப்டேட் இன்னைக்கு இந்த கேமில் இருக்க போது. இன்னைக்கு 6 மணிக்கு கேம் வந்தவுடனே நீங்கள் ஆரம்பிச்சிடலாம். அதாவது வெஹிக்கல்ஸ் ஃபேன் என்னன்னு தெரியல, மூவ்மெண்ட் ஸ்பீடு அதிகமாக அப்போ தான் குடுகுடு வேக வேகமாக ஓடலாம். அதேமாதிரி ஜம்பிங் ஐட்டியும் செம்மையாக பண்ண போகிறாங்களாம். ஸோ இதுவும் வேற லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்டேட் அப்படின்னு தானே கேட்குறீங்க. நியூ கேரக்டர் ஒன்று கொண்டு வந்துருக்காங்களா. அந்த கேரக்டருடைய பேர் பார்த்தீங்கன்னா முகில் இல்லை அயோத்தோ அந்த மாதிரிலாம் கிடையாது. நம்பரில் கொடுத்துருக்காங்க 1-4, அதுதான் அந்த கேரக்டருடைய நேம். ஏற்கனவே ஃபோர்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஜோனில் தாங்குவோம். அயோத்தோ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர்லாம் அடி தாங்குவோம். அதேமாதிரி ஆண்ட்ரூ பார்த்தீங்கன்னா அவனுடைய வெஸ்ட் அப்டேட் செம்மையாக இருக்கும். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை இருக்கும். இந்த கேரக்டருக்கு லேடி கேரக்டருக்கு என்னடா அப்டேட் கேட்குறீங்களா? உங்ககிட்ட இபி ஹெச்பின்னு ரெண்டு விஷயம் இருக்குல்ல, அதில் கீழே இருக்குது ஹெச்பி, மேலே இருக்குது இபி. இபி வந்து மஷ்ரூம் ஷாப் தான் வரும். அந்த மஷ்ரூம் ஷாப்டாக வர சக்தி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் இங்கே இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் இந்த கேரக்டர் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ இபி இருக்கோ அது அவ்வளோ ஹெச்பியாக அப்படியே சர்டன் டைமில் அப்படியே கன்வெர்ட் ஆகிடும். ஸோ மெடிக்கிட் போடுற மெடிக்கிட் போடுற லெவலுக்கு வேகமாக ஏறும். ஸோ அதுதான் அந்த கேரக்டருடைய செம்மையான ஃபவரு. வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த கேரக்டரை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ஆட் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்திருக்காங்களாம். எவர் சின்ஸ் ரிலீஸ் த ஆட் ஜோன் இன் பர்கேட்ரி, பர்கேட்ரியில் ஆட் ஜோன், அதாவது எதோ சொல்லியிருக்கானுங்க, அதுவும் ரேங்க் மேட்ச்சில் வர்றப்போ தான் ஆட் ஜோன் அப்படின்றது. அது என்னன்னு கேட்குறீங்களா? அதாவது அந்த பெரிய பெரிய லூட்லாம், தேர்ட் லெவல் வெஸ்ட்டு, தேர்ட் லெவல் கன்ஸு, எல்லாமே ஹை லெவல் லூட்ஸ்லாம் கிடைக்கும் பார்த்தீங்களா. அது இதுக்கு முன்னாடி வந்ததில்லை. இனிமே அது இங்கேயும் ரேங்க் மேட்ச்லேயும் ரேங்க் மோட்லேயும் கிடைக்கும். ஸோ அந்த இடத்துல சண்டை வேற லெவலில் இருக்கும், தரமான ஃபைட்டாக இருக்கும். பயந்தவெல்லாம் வாரமாக போயிடுவான், தைரியமாக இருக்கிறவங்களாம் அந்த ஆட் ஜோனில் இறங்கி அப்படியே பட்டையை கிளப்பலாம். இறங்கணுன்னே காட்டு காட்டுன்னு காட்டலாம், வேறு லெவலில் போகும். இனிமேல் உங்களுக்கு இன்னும் செம்மையான வீடியோஸ் கண்டென்ட்லாம் கிடைக்கும், எங்களுக்கும் கிடைக்கும். அதை என்னை கிடைச்சாலும் உங்களுக்கு கிடைச்ச மாதிரி தானே நான் உங்களுக்கு தானே கொடுப்பேன். அடுத்தது ரிப்பேர் கேட். இது பார்த்தீங்கன்னா அந்த டாக்ஸ் ஜோன் வரும் பார்த்தீங்களா, அதில் உள்ளே போனீங்கன்னா வெஸ்ட்லாம் டிப்பே ரிப்பேர் ஆகிடும். அதனால் ரிப்பேர் கூட கொடுத்துருந்தாங்க. இது வந்து இதுக்கு முன்னாடி கிளாஸுக்கில் தான் வரும். இனிமே இந்த அப்டேட்டை ரேங்க் மேட்ச்லையும் யூஸ் பண்ணிக்கலாம், இன்னைக்குலேருந்து யூஸ் பண்ணலாம். அப்போது டாக்ஸி ஜோனும் வருமா அப்படின்னு கேட்குறீங்களா? கண்டிப்பாக இதில் டாக்ஸி ஜோனும் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஆட்டோ பிக்கப், ஆட்டோ பிக்கப்பும் ஒரு நல்ல விஷயம். ஆனால் அதில் ஒரு சில விஷயங்கள் இல்லாமல் இருந்துச்சு, அதையும் அப்டேட் பண்ணியிருக்கேங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் ஹெல்மெட் பார்த்தீங்கன்னா ஹையர் டியூரபிலிட்டியில் இருக்கிறதெல்லாம் பிக்கப் பண்ணிக்குமா. அதேமாரி இன்னொரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா பேக் பேக்கு, நம்மளோட பேக்கும் பெரிய பேக்காக சீக்கிரமாக அதுவே ஆட் அண்ட் பண்ணிக்கும். ஸோ ஆட்டோ பிக்கப் வந்து செம்மையாக இருக்கு. இனிமேல் ஸ்பான் ஐலாண்டு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, ஸ்பான் ஐலாண்டு, அந்த ஐலாண்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அதாவது நம்ம லாபி நிற்போம் பார்த்தீங்களா, அந்த இடம் வந்து இனிமேல் புதுசாக இருக்கும். அந்த இடத்துல ஒரு டிஜே மியூசிக் வாசிக்கிட்டே இருப்பார். அந்த இடத்துல போய் நீங்கள் ஈமோட் போடலாம். அந்த ஈமோட் எதிரில் இருக்க மிகப்பெரிய ஸ்க்ரீனில் வரும், வேற லெவலில் இருக்கு. வேணுன்றவங்க இன்னைக்கு அப்டேட் பண்ணோடனே முதல்ல அதாங்க வரும். அப்புறமா இன்னொரு முக்கியமான அப்டேட் கிராபிக்ஸ் ஆப்டிமைசேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அது என்னடா அப்படின்னு கேக்குறீங்களா? இதுக்கு முன்னாடி ஒரு சில இடங்கள்ல இருக்க பில்டிங்ஸ்லாம் ரொம்ப லோவா இருக்கும். ஆனா இனிமே கிராபிக்ஸ்ல பட்டையை கிளப்ப போறாங்க, அப்படியே பப்ஜி லெவலுக்கு தெரிக்க விட போறாங்க.
பிரைட்னஸும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க இன்டோரில். அதாவது வீட்டுக்குள்ளே இருக்கிற இடத்துல ஒரு சில இடத்துலலாம் பிளாக்காக இருக்கும், ஒரு சில இடத்துல வேறு மாதிரி இருந்திருக்கும். இனிமேல் அந்த ஏரியாஸ் எல்லாமே செம்ம கலர்ஃபுல்லாக மாறப்போகுது. அது மட்டும் இல்லாமல் வானத்துடைய கலரும் ரூஃப் ஃபேக்ட்ரியும் ஃபேக்ட்ரி இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு மேலே இருக்க எல்லா இடமும் வேறு மாதிரி மாறப்போ தான். ஸோ புதுசாக இருக்கும், எல்லாமே வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி அடிஷ்னல் பிளாட்ஃபார்ம் இன்சைட் த ஃபேக்ட்ரி, ஃபேக்ட்ரிக்குள்ளே அடிஷ்னலாக வேறு ஏதோ ஒரு பகுதியை சேர்க்க போகிறாங்களாம். ஒருவேளை படிக்கட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன், ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க அங்கே லேடர் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை படிக்கட்டாகவும் இருக்கலாம், இல்லை ஃபேக்ட்ரிக்குள்ளே புதுசாக ஒரு விஷயங்களும் இருக்கலாம். என்னடா எல்லாத்தையும் வாயிலே சொல்லிட்டு போகிற, எதையுமே காமிக்கலன்னு கேட்குறீங்களா? காமிக்கிறேன். இன்றைக்கி அப்டேட் வந்தோடனே எல்லா வீடியோவும் எடுத்து ரெண்டாவது வீடியோவை போடுறேன். டாக்ஸி ஜோன், நம்ம சொன்ன மாதிரி டாக்ஸி ஜோன். இதுக்கு முன்னாடி அந்த பச்சை கலரில் வருங்க இல்லையா, உங்களுடைய வெஸ்ட் அப்டேட், உங்களுடைய வெஸ்ட் ஹெல்மெட் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு போயிடும். அதற்கு முன்னாடி கிளாஸுக்கில் மட்டும்தான் பார்க்க முடியும். இனிமே நீங்க அதை ரேங்க் மேட்ச்லயும் கொண்டு வந்திருக்கானுங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்மளை கொலை பண்ணுறதுக்கே கொண்டு வரானுங்க. ஆனால் மேட்ச் செம் இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்கும். எப்படி சொல்கிறது, இந்த சைடில் ஜோன் ஆர்ட் ஜோன் வரும், இந்த சைடில் பார்த்தீங்கன்னா அந்த ரெட் ஜோன் வரும், இந்த சைடில் பார்த்தீங்கன்னா டாக்ஸி ஜோன் வரும். எல்லாமே வந்து தெரிக்க விட போகிறானுங்க. மேட்ச் ஆனால் இனிமேல் எப்படி போகுது அப்படின்றதான் வேறு லெவலில் இருக்குது. இந்த டாக்ஸி ஜோன் வந்தால் 2 செகண்ட்ஸ்க்கு ஒரு முறை டேமேஜ் ஒன்று குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் இன்னும் நிறைய விஷயங்களை மாற்றிருக்காங்களாம் எக்கச்சக்கமாக. எலிட் பாஸில் பார்த்தீங்கன்னா எலிட் பாஸ் யூஐ இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்களாம். அப்புறம் ஆட் மிஷினரிஸ்லேயே லூட் கார்ட் அதையும் எதையும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்களாம். இன்னும் நிறைய விஷயத்தை சொல்லியிருக்கானுங்க. முக்கியமாக டெத் அப்ரைசிங்கில் பார்த்தீங்கன்னா புதுசாக நிறைய ஜோம்பிஸை உள்ளே விட்டுருக்கானுங்களாம். ஏற்கனவே இருக்கிற ஜோம்பிஸாக அடிக்க நம்மளால முடியல, இந்த இடத்துல அந்த ஜோம்பிஸை புதுசாக விட்டுருக்காங்களாம். ஸ்லைட்லி அட்ஜஸ்ட் த ஸ்கில் ஃபார் த ஃபைனல் பாஸ், லாஸ்ட்டாக ஒரு குண்டா வரும் பார்த்தீங்களா, அந்த குண்டனை இன்னும் கொஞ்சம் திறமையான ஆளாக மாற்றிருக்கானுங்களாம். ஏற்கனவே இருக்கிற குண்டனையே அடிக்கிறதுக்கு நம்மளால முடியல, இந்த குண்டனையே மாற்றி வச்சிருக்காங்களாம். அதுவும் இல்லாமல் அந்த பேட்டில் டைம்லாம் ஏதோ ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்களாம். என்ன ஆப்டிமைஸ் அப்படின்றத யூஏயா, அதையும் நம்ம விளையாடி பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு ரிவ்யூ போடுறேன். ஒன்றுமே இல்லை, ஆக்டிவிட்டி பாயிண்ட்ஸ், பிளேயர் கேன் ஏர்ன் ஆக்டிவிட்டி பாயிண்ட்ஸ் பை பிளேயிங் கம்ப்ளீட்டிங் இன் கேம் மிஷன்ஸ். ஓகே, ஆக்டிவிட்டி பாயிண்ட்ஸ் ஏதோ கம்ப்ளீட் பண்ணால், மிஷன் கம்ப்ளீட் பண்ணால் கொடுக்குறாங்களாம்பா, எல்லாத்தையும் எடுத்துக்கங்க. ரிவார்ட்ஸும் கொடுக்குறாங்களாம். மிஸ்ஸிஸ்ன்னு ஒன்று போட்டிருக்காங்க. கேரக்டர் கிரியேஷன் ப்ராசஸ், நியூ லாபி இமேஜ், லாகின் இமேஜ் அண்ட் லாகிங் லோடிங் பேக்ரவுண்டு, இது எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக மாறி போயிருக்கான். லாகின் இமேஜும் சரி, அது பேக்ரவுண்டும் சரி. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், அப்டேட் த டிஃபால்ட் காஸ்ட்யூம் ஆஃப் ஃப்ரீ ஃபயர். ஃப்ரீ ஃபயரில் நூப்புக்கெலாம் ஒரு காஸ்ட்யூம் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த காஸ்ட்யூம் எல்லாத்துக்கும் அப்டேட் கொடுத்துட்டாங்களாம், வேறு லெவலில் இருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து. உங்களுடைய கருத்துக்கெல்லாம் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து தெளிவாக பதிவிடலாம் அப்படின்றது என்னுடைய திறமையான கருத்து. இன்றைக்கி அப்டேட் உண்மையிலேயே செம்மையாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் 2 நாளைக்கு முன்னாடி ஃப்ரீ ஃபயரில் கேட்டிருந்தாங்க, உங்களை நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் நான் போய் 5 விஷயத்தை கமெண்ட் பண்ணியிருந்தேன். நான் சொல்லியிருந்த விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட் அப்டேட்டு சிட்டப்பை தூக்கணும், ரெண்டாவது அந்த சித்தப்பை இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ரெண்டாவது விஷயம் என்ன சொல்லியிருந்தேன்னா, இன்னும் நிறைய இந்தியன் ட்ரெஸ்ஸஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன சவஸ்டானிங் பற்றியா மாரத்தான் வைக்கலாம்னு சொல்லி ஆசைப்பட்டேன், என்னையே க்ளோஸ் பண்ணிட்டோம். அதுவும் இந்த நாய் தான் என்னை போட்டுது. என்ன பண்ணலாம் இவனை, இனிமே இவன் நம்ம ஆளாக சேர்க்கவே கூடாது, நம்மளை நம்பிக்கை துரோகம் பண்ணுறவனை எவனுமே நம்ம கூட வச்சுக்கவே கூடாது. சரி ஓகே, அதை விடுங்க. ரெண்டாவது இந்தியன் ட்ரெஸ்ஸஸ், அந்த லுங்கி, இந்த பனியன் அதெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரியான விஷயங்களை சேர்க்க சொல்லியிருந்தேன். மூணாவது விஷயம் என்ன சொல்லியிருந்தேன்னா, இன்னொரு கார் எதனா பெரிய கார், லாம்போர்கினி மாரி இன்னொரு வேறு எதனா ஒரு செம்மையான கார் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். அதுக்கப்புறமா நாலாவது விஷயமா இன்னும் ஏதோ 2 விஷயத்த கேட்டிருந்தேன். இதெல்லாம் கொடுத்தா நல்லாயிருக்கும் ஃப்ரீ ஃபயரில் அப்படின்னு சொல்லிட்டு. பட்டு நம்ம கேட்ட ஒரு விஷயம் எனக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்லாம் சொல்ல மாட்டேன், பட் நம்ம ஆசைப்பட்டோம் சிட்டப்பை தூக்கணும்னு சொல்லிட்டு. அந்த சிட்டப்பை தூக்கியிருக்காங்க அப்படின்றது ரொம்ப பெருமையான ஒரு விஷயம், பெருமைக்குரிய விஷயமாக பார்க்கப்படுது. ஓகே, இதுதான் இன்னைக்கு வருகின்ற அப்டேட்டு. இது இன்னும் அப்டேட் உங்களுக்கு யாருக்கு எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு தெரியல, அப்டேட் வந்தால் தான் தெரியும். ஆனால் அதுக்கு முன்னாடியே நான் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன், கூடிய விரைவில் அப்டேட், அதாவது இந்த அப்கிரேடு, இந்த அப்டேட் எல்லாத்தையும் பேட்ச் ஒர்க்லாம் முடிச்சுட்டு கேம் ஆன் பண்ணுவாங்க. ஆன் பண்ணோடனே உள்ளே போங்க, காட்டுங்க செம்ம காட்டு காட்டலாம். நாளைக்கு வேறு லீவுன்னு சொல்லிட்டாங்களா, நிறைய கண்டென்ட் வெயிட்டாக வச்சுருக்கேன், எல்லா கண்டென்ட்டையும் பாருங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலில் இன்னும் அடுத்த லெவலுக்கு மேலே மேலே கொண்டு போயிட்டே இருக்கேன். நீங்கள் நிறைய ஷேர் பண்ணோம், லைக் பண்ணோம், போகிற போக்கில் கமெண்டும் சூன்னு சொல்லிட்டு போயிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் சொல்லியிருக்க அப்டேட்டில் எதனா ஒன்று மிஸ் பண்ணிட்டேனா, இல்லை சொல்லியிருக்க அப்டேட் எதனா புரியலையா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதுக்கான கரெக்டான தீர்வு என்ன அப்படின்றதையும் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஓகே, ரொம்ப நேரம் பேசியாச்சு, வாய் ரொம்ப வலிக்குது, தலையும் லைட்டாக வலிக்குது. அடுத்ததாக இன்னொரு வீடியோ ரெடி பண்ணி ஆகணும், எனக்கு நாளைக்கு லீவ், அதனால் உங்களுக்காக இன்னொரு வீடியோவும் பண்ணுறேன். இப்போயே பண்ணிடலாமா, இல்லை அப்டேட் வந்த பிறகு அப்டேட்டில் என்ன நடந்திருக்குன்றதை பண்ணலாமா அப்படின்றத நான் யோசிச்சுட்டு முடிவு பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.